இன்னைக்கு நம்ம எங்க ஊர் சுத்த வந்திருக்கோம்னா, நம்ம நாமக்கல் மாவட்டம் ஈச்சம்பட்டிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளாளப்பட்டி ஃபால்ஸுக்கு தான் இப்ப நம்ம அப்படியே பைக் பயணமா போய்கிட்டு இருக்கிறோம். இந்த ஃபால்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. நிறைய சின்ன சின்ன ஃபால்ஸ், பெரிய ஃபால்ஸ் இப்படி கலந்து இருக்கு. நல்ல ஒரு மலை கிராமம், அந்த சூழலே வந்து அவ்வளோ அழகா இருக்கு. இது மாதிரி வந்து நிறைய ஃபால்ஸுகள் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கு. பெரும்பாலும் இப்போ நம்ம வந்து ஒரு நீர்வீழ்ச்சிக்கு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணுறது குற்றாலம். ஆனால் குற்றாலம் மாதிரியே சில இடங்களில் குற்றாலத்தை விட ரொம்ப ரொம்ப அழகான ஃபால்ஸுகள்லாம் வந்து தமிழ்நாடு முழுக்க நிறைய இடங்கள் அங்கங்கே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், இந்த வெள்ளாளப்பட்டி ஃபால்ஸுங்கிறது. ஸோ இங்கே வந்து நம்ம போய் சில விஷயங்கள் ஷூட் பண்ணியிருக்கிறோம், பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். வழக்கமாக இல்லாமல் ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு சுற்றுலா போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான இடங்களை சூஸ் பண்ணி போகணுங்கிறக்காக தான் இந்த மாதிரியான வீடியோக்கள் நம்ம அப்பப்போ நம்மளுடைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அப்படியே வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், புதுசாக ஒரு இடத்த தெரிஞ்சுக்கிறோம் வாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் பைக் பயணமாக போனதுக்கப்புறம் மேலே ஏறுறதுக்கு வந்து ரோடு கிடையாது, அதனால் மலைக்கு ஏறுறதுக்கு முறையான நடைபாதையும் கிடையாது. அப்போது காட்டுக்களை தான் இது கொஞ்சம் புகுந்து புகுந்து போக வேண்டியதாக இருந்துச்சு. சின்ன மலைக்காடுகள் தான், ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது பாருங்கள், சின்ன பாதை கொஞ்சம் கரட முரடாக இருக்குது. இந்த பாதையில் வந்து நடந்து போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. பொதுவாகவே எனக்கு வந்து இது மாதிரி மலைப்பயணங்கள், வித்தியாசமான ஊர்கள் இதெல்லாம் சர்ச் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி நிறையா வீடியோக்கள் அந்த மாதிரி போட்டிருக்கிறோம். இன்னும் இதை மாதிரி நிறையா வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வர காத்திருக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இணைஞ்சிருங்க, இது மாதிரியான விஷயங்கள் நிறையா பார்க்கலாம். இந்த காடு வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்குது, ரொம்ப ஒன்றும் பெரிய பயம்லாம் இல்லை. ஆனால் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த காட்டுக்குள்ளே ஒரு மலை அடைகிறதுக்குண்டான ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ராவல் பண்ணணும். நம்ம வந்து பெரும்பாலும் எல்லோரும் போகிறது ஒரு பெரிய டூரிஸ்ட் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு வேன் பிடிச்சி இல்லை வண்டியில் போய் அப்படி சொகுசாக இறங்கி அதை போய் பார்த்துட்டு வர்றதை விட இந்த மாதிரியான கொஞ்சம் ஒரு 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 வைல்டு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு பயணம் போனோம் அப்படின்னா ரொம்ப அன்ஃபர்கெட்டபுளாக இருக்கும். இது அந்த மாதிரியான ஒரு பயணம் தான். மேலே வந்து ஃபால்ஸ், மலைக்கு மேலே இந்த மாதிரி போகிறது வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. இது வந்து ஃபால்ஸ் வந்து மேலேயும் இந்த மாதிரியான ஒரு பயணமும் கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதுனாலையும் என்னவோ தெரில, பெரும்பாலான பேர் வந்து இந்த மாதிரியான இடங்களுக்கு வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனிவே, இது ஒரு நல்ல கூலாக அமைதியாக அப்படி இருக்குது. நம்ம சிம்பிளாக நம்ம மட்டும் போய் ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணிட்டு வரணும்னா இது ரொம்ப ரொம்ப ஏற்ற இடம். முக்கியமாக ஒன்று, கொஞ்சம் பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வரணும். ஏன்னா அருவியில் வந்து கண்ட இடத்துல போய் நம்ம குளிக்கிறது வந்து தெரியாது, அதனால் தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரியான இடத்துக்கு. ஸோ எங்கே சேஃப் எங்கே அன்சேஃப் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போகணும், முக்கியமான ஒரு விஷயம் அதுதான். இது மலைகள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, அந்த பனிமூட்டம், அந்த காடு, அந்த சில்னஸ்ஸு, லைட்டான வெயில், அழகான ஒரு மலைச்சாரலோட அந்த அருவி சத்தம் வந்து அப்படியே தூரமாக மலையில் ஏற ஏற கேட்குது. அப்புறம் நெருங்க நெருங்க அதிகமாக கேட்குது. அந்த மேகமூட்டம், மலை மலை காட்டுக்கே உண்டான ஒரு பேரமைதி அழகாக இருக்குது உண்மையிலேயே. அப்படியே கேளுங்களேன் அந்த அருவி சத்தத்தையும் அந்த இடத்தையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்களேன்.
ஓகே மக்களே, இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஒரு புதுசாக ஒரு சுற்றுலா போகணும், இது வரைக்கும் இல்லாத மாதிரி ஒரு புதுசாக ஒரு இடத்த என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இடத்த ட்ரை பண்ணலாம். இயற்கை சூழலை ரசிக்கிறவங்களுக்கும் இயற்கை ஆர்வலர்களுக்கும் இந்த இடம் வந்து ஏற்ற இடமாக இருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரியான சூப்பரான வீடியோக்களுக்கு நம்முடைய நலம் தமிழ் சேனலோடு இணைந்திருங்க. மீண்டும் சந்திப்போம் இன்னொரு ஒரு அழகான பதிவோடு.